வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எது பெரியது எது சிறியது டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுக்கள், பின்னங்கள், விகிதங்களில் இருந்து பார்க்க போகிறோம். எல்சிஎம் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஷார்ட்கட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம், முழுக்களில் வந்து எது பெரியது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முழுக்கள் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர், ஜீரோ, நெகட்டிவ் நம்பர், இதெல்லாமே சேர்ந்தது தான் முழுக்கள். இப்போ இதிலிருந்து சம்மில் பாருங்கள், மைனஸ் பத்து, மைனஸ் இருபது, மைனஸ் அஞ்சு, ஜீரோ, மைனஸ் பதினஞ்சு, மைனஸ் முந்நூறு, எல்லாமே மைனஸ் நம்பர், ஒரே ஒரு ஜீரோ வந்திருக்கு. அப்போ கண்ணை முடிட்டு நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா, ஜீரோ தான் பெரியதுன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஏன்னா மைனஸ் அப்படிங்கிறது ஜீரோவை விட ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ உடையது தான் மைனஸ் நம்பர். ஸோ இதில் இதில் இருக்கிறதுலே பெரியது எது? ஜீரோ. ஏன்னா பாசிட்டிவ் நம்பர் எதுவுமே வரல, பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் பெருசு. இப்போ இதில் ஜீரோ தான் வந்திருக்கிறதுனால ஜீரோ பெருசு, மற்ற எல்லாமே சின்னது. இப்போ இதில் நம்ம ஜீரோவை கட் பண்ணிவிட்டு மற்ற நம்பருக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா நம்பருமே மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக மைனஸ் இல்லாமல் நீங்கள் நம்பரை பாருங்கள். அப்போ என்ன வரும்? பத்து, இருபது, அஞ்சு, பதினஞ்சு, முந்நூறு. அப்போது இதில் எது ரொம்ப சின்னதோ அதுதான் மைனஸ் வரும் பொழுது பெருசு. அப்போ அஞ்சு தான் சின்னது, அப்போ அதுக்கு முன்னாடி மைனஸ் அஞ்சுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெருசு. எது பெருசோ அதுதான் சின்னது. அப்போ எது பெருசு? இதில் முந்நூறு தான் பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அது என்னவாயிரும்? மிக சிறிய நம்பராக மாறிடும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மைனஸ்லேருந்து எப்படி மைனஸ் ஒன்று, மைனஸ் டூ, அப்போ வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ப்ளஸ் நம்பர்னால் ஒன் டூ த்ரீ கூடிக்கிட்டே போகும், மைனஸ்னால் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இதில் பாருங்கள், எல்லாமே மைனஸ் நம்பர், ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் நம்பர் என்ன வந்திருக்கு? ஒன் வந்திருக்கா? அப்போ ஒன்று தான் பெருசு. ப்ளஸ் நம்பர் வந்தாலே அதுதான் பெருசு. அப்போ மைனஸ் நம்பர் என்ன பண்ணணும்? மைனஸ் ஒன்றுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். மைனஸ் ஒன்று அதை விட மைனஸ் டூ குறைவான நம்பர், மைனஸ் டூவை விட மைனஸ் த்ரீ குறைவான நம்பர். அப்போ இதில் வந்து எது பெருசாக இருக்கும் பாருங்கள்? மைனஸ் இருபது, முப்பது, நூறு, மைனஸ் ஏழு. இப்போ ஏழுக்கு அடுத்தால தான் நமக்கு என்னது வரும்? மைனஸ் இருபது, மைனஸ் முப்பதுன்னு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ மைனஸ் ஏழு தான் பெரிய நம்பர். அப்போ எது சின்னது? இருக்கிறதுலையே லாஸ்ட்டாக வர்றது என்னது? ஆயிரம் தான். ஏன்னா இறங்கிக்கிட்டே போகும்போது மைனஸ் ஆயிரம் தான் லாஸ்ட்டாக வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது? மிக சிறிய எண். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ மைனஸ் நம்பரில் மைனஸ் ஒன், மைனஸ் டூன்னு வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தாக்கில் பின்னங்களில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறேன், ரெண்டுமே ஷார்ட்கட் தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது அப்படின்னா, எப்போவுமே கீழே உள்ள நம்பருடைய பாதி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா கீழே உள்ள நம்பருக்கு மட்டும் பாதியை கண்டுபிடிச்சிட்டு அதை மேலே கொடுத்துருப்பாங்களோ அதிலேருந்து கழிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், மூணு, மூணில் பாதி என்னது? ஒன்றரை. ஒன்று புள்ளி அஞ்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ரெண்டில் இருந்து அந்த பாதி மதிப்பை கழிங்க, ஒன்று புள்ளி அஞ்சு. இப்போ ரெண்டில் நம்மளுக்கு வந்து ஒன்றரை போனால் அரை, அதாவது ஜீரோ புள்ளி அஞ்சு இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே அஞ்சு, அஞ்சில் பாதி ரெண்டரை, மூணுலேருந்து ரெண்டரையை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு இருக்கும். இதே மாதிரி ஏழு, ஏழில் பாதி என்னது? மூணு புள்ளி அஞ்சு. அப்போ அதை எதுலேருந்து கழிக்கணும்? நாலில் இருந்து மூணு புள்ளி அஞ்சை கழிக்கணும். கழித்தா ஜீரோ புள்ளி அஞ்சு போட்டுடலாம். இப்போ பன்னிரெண்டு, பன்னிரெண்டில் பாதி என்னது? ஆறு. அப்போ எதுலேருந்து எதை கழிக்கணும்? மேலே உள்ள பதினொன்றில் இருந்து ஆறை வந்து கழிக்கணும். பதினொன்றில் ஆறு போனால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? அஞ்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒன்பது, ஒன்பதில் பாதி நாலு புள்ளி அஞ்சு. அப்போ எட்டில் இருந்து நாலு புள்ளி அஞ்சை கழிக்கணும். ஸோ மூணு புள்ளி அஞ்சுன்னு வரும். எட்டில் நாலு போனால் நாலு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஜீரோ புள்ளி அஞ்சு கழிச்சா மூணு புள்ளி அஞ்சு. இப்போ இதில் எது பெருசாக இருக்கோ அதுதான் வந்து பெருசு. அப்போ எது பெருசு? அஞ்சு தான் பெருசு. அப்போ அஞ்சுக்குள்ளே வேல்யூ வந்து பதினொன்று பை பன்னிரெண்டு தான் பெருசு. சிறியது எது பார்க்கும்போது இதில் எது சின்ன வேல்யூவோ அதுதான். இப்போ இது வந்து ரேர் கேஸ், அதனால் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், மூணு நம்பருக்கு வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு, ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு வருது. அப்படி தானே, அது வந்து என்னது? சிறிய மதிப்புன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சம்மில் மோஸ்ட்லி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி வராது, கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வராது. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதில் மூணுலேயும் வந்து இப்போ ரெண்டு பை மூணு, மூணு பை அஞ்சு, இப்போ ரெண்டு நம்பருக்கு வந்து நம்மளுக்கு சேம் ஆன்சர் வருது அப்படின்னா அதை டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்கள், எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறதை விட இந்த ரெண்டு இதை அப்படி டிவைட் பண்ணுறது ஈஸி. அப்போ ரெண்டு பை மூணு அப்படின்னா என்ன வரும்? இருபதுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இருபது அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு மூணு பதினெட்டு, மீதி ரெண்டு, அதுக்கப்புறம் ஆறு ஆறுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸுன்னு சொல்லிட்டு வரும், சிக்ஸ் சிக்ஸ்ன்னு வரும். ரெண்டு டிஜிட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கம்பேர் பண்ணுறது ஈஸி. இப்போ அதே மாதிரி அஞ்சால் கட் பண்ணால் இங்கே வரும் ஜீரோ புள்ளி முப்பதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆறு 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 அஞ்சு முப்பதுன்னு வரும். இங்கே நாலு ஏழுனு வரும், நாற்பதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஐ ஃபைவ் பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இதில் எது சின்னது? ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் சின்னது. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள வேல்யூ நாலு பை ஏழு தான் சின்னது. இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இது வந்து ரேராக தான் வரும், மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கழித்து பார்க்கும்போதே ஆன்சர் வந்து கிடச்சிரும்.
ஸோ இப்போ இது இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னால் இன்னொரு மெத்தட் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். 2/3, 3/5, அதுக்கப்புறம் 4/7. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் மெத்தட் கிடையாது, ரெண்டு ரெண்டாக எடுத்துப்போம். இப்போ மொத்தம் 5 பேர் கொடுத்துருக்காங்களா, இப்போ 5 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ கீழே உள்ள 5 மேலே உள்ள 2 பிறக்குனா 10, இங்கே உள்ள 3 அங்கே உள்ள 3 பிறக்குனா 9. இப்போ இதில் பாருங்கள் எது பெருசு, 2 10, 3 9, மேலே மட்டும் கம்பேர் பண்ணாலே போதும். அப்போ 10 தான் பெருசு. இப்போ 10 கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடியது என்னது, இங்கே என்ன, இது 2/3 தான் பெருசு. ஸோ நம்ம 2/3 மட்டும் எடுத்துக்கலாம், மீதியை வந்து விட்டுறலாம். இப்போ இதில் பாருங்கள் அதே மாதிரி 12 4 பிறக்குங்க, இங்கே 7 11, 12 4 48 77. அப்போ இதுதான் பெருசு, 77 தான் பெருசு. இதில் மனசுக்குள்ளே நம்ம போட்டு பார்த்துடலாம். அப்போ கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய பெருசு 12/11/12, மீதி இன்னொரு நம்பர் என்னது 8/9. ஸோ 8/9 போட்டாச்சு. இப்போ இதில் அதே மாதிரி 2 கம்பேர் பண்ணலாம். இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12 2 பெருக்கினா 24, 11 3 பெருக்கினா 33. அப்போ எது பெருசு, 33. அப்போ கரஸ்பாண்டிங்காக உள்ளது 11/12 தான் பெருசு. அதே இப்போ எது கூட கம்பேர் பண்ண போகிறோம், 8/9 கூட கம்பேர் பண்ண போகிறோம். 11 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 12 8 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், ஸோ இதை வந்து லாஸ்ட் ஸ்டெப்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே மேலே பெருக்குனா 99/12, 99 வரும். கீ எந்த பக்கம் என்ன வரும், 12 8 பெருக்கும் பொழுது 96 தான் வரும். ஸோ நம்மளுக்கு அப்போ இதுதான் பெருசு. ஸோ 11 9 பெருக்கிற 99, அப்போ 99 நான் கரஸ்பாண்டிங்கோட பின்னா 11/12 தான் பெருசு. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம், அந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே இதுதான் நம்ம எதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா விகிதத்துக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா விகிதங்களை எதுவாக எழுதலாம் அப்படின்னா பின்னங்களாக நம்மளால் எழுத முடியும். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 4:5, 5:6 எடுத்துருக்காங்களா. இப்போ அதே மாதிரி தான் செகண்ட் டேர்மை பாதியாக்கி ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 4 அப்போ எதை கழிக்கணும், 5 2.5. ஸோ 4 - 2.5, அப்போ என்ன வரும், 4 போனால் 2, 2 போனால் 1.5, அதாவது 1.5. அதுக்கப்புறம் அடுத்ததுலேருந்து எதை எதை கழிக்கணும், 5 - 6 கழிக்கணும். அப்போ 5 - 3 என்ன வரும், 2. இங்கே என்ன வரும், 7 - 8 4 கழிக்கணும், அப்போ 3. இப்போது 8 - 9 என்ன வரும், 4.5. அப்போ 8 - 4 போனால் 4, மீதி 1.5 போனால் 3.5. இந்த மாதிரி பிரித்து கழிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ 3.5. இப்போ இதில் எது பெருசு நம்மளுக்கு, 3.5 தான் பெருசு. ஸோ கரஸ்பாண்டிங் உள்ள விகிதம் 8:9 தான் பெருசு. ஸோ இப்போ இதே இதில் நம்ம அந்த மெத்தடில் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது அப்படியே பின்னத்தில் எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும், 4/5, 5/6, 7/8, 8/9. இப்போ 2 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, இது 4 தான் இருக்குது. அப்போ அப்போ அப்படியே 2 நம்ம எடுத்துக்கலாம், எதுலனாலும் எடுத்துக்கலாம். இப்போது 6 4 பெருக்குங்க, 5 5 இங்கே, 7 9 8 8. ஸோ 6 எத்தனை வரும், 24 தான் வரும். 5 25, அப்போ எது பெருசு, 25 தான் பெருசு. அப்போ 25 கரஸ்பாண்டிங்காக உள்ளது 5/6. இப்போ இதில் 9 63. ஸோ இதில் நம்மளுக்கு 9 பெருக்குனா 9 63, இங்கே 8 பெருக்குனா 8 64. ஸோ நம்மளுக்கு இதில் 63 கிடைக்குது, இங்கே வந்து 64 தான் கிடைக்கும். அப்போ எது பெருசு, 8/9 தான் பெருசு. ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 9 5 45, 6 8, இங்கே 45 கிடைக்குது. இந்த சைடு நம்ம எதை பெருக்கணும், 6 8 48, மேலே உள்ள வேல்யூ மட்டும் பாருங்கள், 48. அப்போ 45 பெருசாக, 48 பெருசாக, 48 தான் பெருசாக. அப்போ கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடியது என்ன வரும் நம்மளுக்கு, பெரியது 8/9. அப்போ 8/9 அப்படின்னா என்ன அர்த்தம், 8:9. இதே தான் நம்மளுக்கு எதுலேயும் கிடச்சிச்சு, நம்ம அதில் பாதியாக்கி சப்ட்ராக்ட் பண்ணுறதுலேயும் அதே தான் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்குது. எதுவுமே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தோணும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்கும். ஸோ சிறியது எதுனா, இதில் எது சின்ன வேல்யூ கிடைக்குதோ, நம்ம கழித்து பார்த்ததில் சின்னது கிடைக்குதோ, அதே தான் நம்மளுக்கு சின்னதில் கிடைக்கும். இதே இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்பொழுது பெரியதை நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, சிறியது கேட்டாங்க அப்படின்னா சிறிய வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்தாக்கில் கம்பேர் பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.